வசி வைத்த கிள்ளுது. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டை தான். சிங்க போயிடுச்சு. போகாத போகாத. மாட்டிக்கிட்டியா? உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கா தெரியாது. கவலைப்படாதீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வோம். இப்படி கூட்டம் கூட்டமா நம்ம நண்பர்களை இழந்தோம்னா நம்ம இனமே அழிஞ்சு போகும். அதனால சிங்கராஜாவோட நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். சிங்கராஜா? யார் அது? மகாராஜா, ஒரு சின்ன விண்ணப்பம். இன்னைக்கு காலையில எங்க கூட்டத்தை சேர்ந்த சிலரை நீங்க பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? இப்போ ஒண்ணுமில்ல மகாராஜா. இது மாதிரி கூட்டம் கூட்டமா நீங்க எங்களை பிடிச்சுக்கிட்டு வந்தா கொஞ்ச நாள்ல எங்களோட இனமே அழிஞ்சு போயிடும். எங்களை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை இல்லையா? அதனால தினமும் உங்களுக்காக எங்கள ஒருத்தரை அனுப்பி வைக்கிறோம். இப்படி கூட்டம் கூட்டமா நாங்க அழிய வேண்டியதில்ல. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்யலாம். மகாராஜா, இன்னொரு சின்ன விண்ணப்பம். என்ன என்ன? இன்னைக்கு காலையில நீங்க பிடிச்சிட்டு வந்தவங்களை விடுதலை செஞ்சுக்கனா எங்க கூட்டம் ரொம்பவும் சந்தோஷம் அடையும். சரி, அவங்கள கூட்டிட்டு போ. ஆனா நாளைக்கு மறந்துடாத. என்ன? ரொம்பவும் நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. பெரியவனே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்க மட்டும் ஏன் வருத்தமா இருக்கீங்க? தினம் ஒருத்தர் அங்க அனுப்புறேன்னு தான் சிங்கராஜாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு மத்தவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஆளுங்கள ஒருத்தர் நாளை காலையில அங்க போகணும். யார் தயாரா இருக்கீங்க? நான் தயாரா இருக்கேன். அதிக பிரசங்கி, சும்மா. அவன் சின்ன பையன், தெரியாம சொல்லிட்டான். அம்மா கவலைப்படாதீங்க, நான் கட்டாயம் திரும்பி வருவேன். என்ன சந்தோஷமா வழி அனுப்புங்க அம்மா. சிங்கத்தோட குகைக்கு போறதுக்கு நீ சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்ன மாதிரி தைரியமானவங்களை இழக்க நான் தயாரா இல்ல. உன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன், அதே மாதிரி செய். பெரியவரே, என்னை விட நீங்க அனுபவம் வாஞ்சவரு. நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். எப்படியாவது அந்த சிங்கத்தை அழிச்சு நம்ம இனத்தை காப்பாத்தினா போதும். எங்க அவனை இன்னும் காணோம்? ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர வேண்டியதானே. மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா வர வழியில உங்களை மாதிரியே ஒரு சிங்கராஜா என்ன தடுத்துட்டாரு. என்ன? என்ன மாதிரியா? ஆமா சிங்கராஜா, உங்களை மாதிரியே தான் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இனிமே தினமும் அவர் குகைக்கும் ஆளுங்களை அனுப்பணுமா. நீ சொல்றது உண்மைதானா? ஆமா மகாராஜா. இப்பவே என் கூட வா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு. இப்பவே காட்டுறேன். என் கூட வாங்க மகாராஜா. மகாராஜா இங்க பாருங்க, இங்க தான் மறந்திருக்காரு. எங்க? யார் நீ? பாத்தீங்களா மகாராஜா, உங்களை பத்தி தெரியாம எப்படி எதிர்த்து பேசுறானு. ஆமா, அவனை என்ன செய்யறப்பா? அப்பாடா தப்பிச்சோம். இனிமே பாலம் கழுத்துல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது.
அனுபவசாலிகள் உதவி இருந்தா இந்த உலகத்தையே வெல்லலாம்.